ஹலோ கேஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சூஃபீஸ் டேரி. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரி நில்லு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ரொம்ப நாள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இருக்கக்கூடிய என்னுடைய கேபின் டூ ஷிப்பில் வந்து என்னுடைய கேபின் எப்படி இருக்குது, நான் தங்கும் அறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோக்குள்ள பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னுடைய ரூமுக்கு, ஷிப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ரூமுக்கு, கேபினுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்னுடைய ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஜூனியர் ஆஃபீஸர் ஏன் போட்டிருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூனியர் ஆஃபீஸர் ஏ தேர்ட் இன்ஜினியர் சூஃபி அஹமத் சாஹிப் முல்தஸிங்கிறத வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஸோ நேம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய ரூம்குள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இது தான் என்னுடைய ரூமோடைய என்ட்ரன்ஸ் டோர். ஸோ ரூம் ஃபார் ஒன் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய டியூட்டி லிஸ்ட், வீக்லி செக்ஸ்க்காக வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து, ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு ஹேங்கர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நான் டவல் வந்து குளிப்பி போட்டு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பாய்லர் சூட்டு அண்டு என்னுடைய சிவில் க்ளோத்ஸ் வந்து இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபயர் டியூட்டி, ஃபயர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பார்ட் ஆஃப் த ஃபயர் ஃபைட்டிங் டீம் சப்போர்ட் டீம் ஆஸ் டைரக்டட் பை ஃபயர் ஃபைட்டிங் லீடர். ஓகேவா, ஃபயர் டீமில் வந்துட்டு ஃபயர் ஃபைட்டிங் லீடர் சொல்கிறபடி நான் வந்து நடக்கணும். அண்டு எம்ஓபின்னா மேன் ஓவர் போர்டு, தப்பி தவறி யாராவது வந்து கடலில் குதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது, காப்பாற்றுறது வந்து எப்படி. ஸோ அதுக்கு வந்து கண்டக்ட் தி லான்ச் அண்ட் ரெக்கவரி ஆஃப் த ரெஸ்கியூ போட். ஸோ எங்ககிட்ட வந்து ரெஸ்கியூ போட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே அந்த ரெஸ்கியூ போட்டை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஒரு ஆள் கடலில் குதிச்சிட்டாரு அப்படின்னா அவரை வந்து எப்படி காப்பாற்றுறது. ஸோ அதுக்கு வந்து நான் தான் இன்சார்ஜ். எதுக்குன்னா, கண்டக்ட் த லான்ச் லைஃப், அந்த ரெஸ்கியூ போட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கும், திரும்ப காப்பாற்றினதுக்கப்புறம் ரெஸ்கியூ போட்டை வந்து திரும்ப ஷிப்புக்கு கொண்டு வர்றதுக்கும் நான் தான் வந்து இன்சார்ஜ். அண்ட் அபேண்டன் ஷிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் ஷிப்பு வந்துட்டு மூழ்க போகுது அப்படின்னா எப்படி தப்பிக்கிறது, ஸோ அதுக்கு வந்து லைஃப் போட்டுன்னு வச்சுருப்போம். ஸோ லைஃப் போட்டில் என்னுடைய இன்சார்ஜ் நான் எதுக்கு அப்படின்னா, சப்ஸ்டிடியூட் ஃபார் செகண்ட் இன்ஜினியர். ஸோ நான் செகண்ட் இன்ஜினியர் கீழே வருவேன். ஸோ மஸ்டர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஏடக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்இசினா ஷிப்ஸ் கண்ட்ரோல் சென்டர், இல்லைனா ஷிப்ஸ் ஆஃபீஸுன்னு சொல்லுவோம், ஃபயர் கண்ட்ரோல் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ மாஸ்டர் ஸ்டேஷன்னா இன்கேஸ் எனி எமர்ஜென்சி, ஷிப்பில் என்ன எமர்ஜென்சி ஆனாலும் இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போவோம். மேன் ஓவர் போர்ட் இல்லை அபண்டன் ஷிப் இல்லை ஃபயரு, ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்டேஷன் வந்துட்டு ப்ரைமரி மாஸ்டர் ஸ்டேஷன் வந்து ஏடெக் ஏசிசி, அண்ட் செகண்டரி மாஸ்டர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் போர்ட் சைட். ஸோ அந்த ஏரியாலாம் நான் இன்னொரு நாள் கொண்டு போய் காட்டுறேன். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பு ஜாயின் பண்ண உடனே என்னென்ன ட்ரைனிங் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் திங்ஸ் டு கேரி வென் கோயிங் ஆன் போர்ட் ஆர் வென் ஜாயினிங் ஆன் போர்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அதில் இந்த ட்ராலி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ராலி இதில் இருக்குது. அண்டு இது வந்துட்டு பாய்லர் ஷூட், நான் வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போகக்கூடிய பாய்லர் சூட் ஆர் கவர் ஆல்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திங்ஸ் டு கேரி ஆன் போர்ட் அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ அதை தான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ சிவில் க்ளோத்ஸ் அண்ட் சம் ஸ்ப்ரே ஆயில் அண்ட் ஷூஸ் தென் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம யூடியூப் ஐட்டம்ஸ். ஸோ யூடியூப்க்காக கொண்டு வந்துட்டேன், ஆனால் இது வரைக்கும் எதையும் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட்டு அண்ட் ஒரு சின்ன பேகு, லேப்டாப் பேக் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே இதில் வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மிரர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாமா?
அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க, கார்பேஜ் பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று இப்போ எதுக்காக அப்படின்னா பிளாஸ்டிக் கார்பேஜுக்கு, அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் பிளாஸ்டிக், அதாவது பேப்பர் மற்றபடி நான் பிளாஸ்டிக்கான கார்பேஜுக்கு வந்துட்டு ரெண்டு பின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்பேஜை வந்துட்டு செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும். எல்லா கார்பேஜையும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, நம்ம ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதை நான் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இது மறந்துட்டோம்ல, இது வந்துட்டு லைட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் டியூப் லைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ளியோரஸ்டன்ட் லேம்ப்புன்னு சொல்லுவோம். ஷிப்பில் வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா வார்ம் லைட், இதுதான் வார்ம் லைட், எல்லோ கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து கூல் லைட்டுன்னு சொல்லுவோம், அண்ட் ரெட் கலரில் ஒன்று இருக்குது. ஸோ கூல் லைட்டை வந்து இன்ஜின் ரூமில் யூஸ் பண்ணுவாங்க, அக்கோமடேஷனில் வந்துட்டு வார்ம் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது, ஸோ போக போக தான் தெரிஞ்சுப்பாங்க. வார்ம் லைட் வந்து அக்கோமடேஷனில் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் கூல் ஒயிட் லைட் வந்துட்டு இன்ஜின் ரூமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்த உடனே இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அக்காமடேஷனுக்குள்ளே எப்போவுமே வந்துட்டு ஏசி ரன்னிங்கில் தான் இருக்கும், சப்ளை ஃபேன் வந்துட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், ஏர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கும். ஸோ கூல் ஏர் வந்துட்டு உள்ளே வந்து எப்போவுமே கோல்டாக தான் இருக்கும் அக்காமடேஷனுக்குள்ளே. ஸோ நம்ம டெம்பரேச்சரை வந்து ரூமுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு 15, 20, 30, 40 அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல மேலே வந்து ஏர் வரக்கூடிய இடத்துல வந்துட்டு ரெண்டு நாப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு நாப் எதுக்காக அப்படின்னா கூல் ஏர் வர்றதுக்கு, இன்னொரு நாப் எதுக்காக அப்படின்னா ஹாட் ஏர் வர்றதுக்கு. ஸோ இன்னொரு நாபை திருக்கிட்டு அண்ட் இந்த ரீஹீட்டர், அக்கோமடேஷன் ரீஹீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சொலினாய்ட் காயில் இருக்கும். ஸோ ஹாட் வாட்டரை வந்து இந்த இடத்துல சர்க்குலேட் பண்ணும். ஸோ சொலினாய்ட் காயில் ஓப்பன் ஆகிச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்துட்டு கோல்டு ஏர் வரக்கூடிய இடத்துல வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து ரூம் வந்து ஹீட் ஆகும். ஓகேவா? இது வந்து பைமெட்டல் ஸ்ட்ரிப் வந்து உள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக வந்து போக விரும்பலை. ஓகே, ரூம் அட்ஜஸ்ட் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்து இது மூலமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனி இன்ஜினியர்ஸ் இருந்தீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் யா, வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து சோஃபா, ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ஒரு பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மோஸ்க் வெசலில் வந்துட்டு இந்த டேனிஷ் ஃப்ளாக் வெசல்ஸ் போனீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்ஜினியர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை ஆஃபீஸர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் வந்துட்டு இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்க்கும்போது இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு எதுவுமே எனக்கு புரியலை. ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ பெயிண்டிங் பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்துட்டு இதை பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸ்மால் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அண்டு ஸ்மால் பில்லோ இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ ஷிப்பு வந்து எந்த சைடு எப்போ ஆடும் தெரியாது. ஸோ ரோலிங் ஆகும்போது வந்துட்டு ஹெவி வேதரில் வந்து நம்ம சோஃபாவில் தான் மோஸ்ட்லி வந்து வி ஆர் ஸ்லீப்பிங். ஸோ வந்துட்டு எந்த சைடு தலை வச்சு படுத்துக்கலாம், ஷிப்பு லெஃப்ட்டு போர்ட் சைடு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்துட்டு ரோலிங் ஆகுது அப்படின்னா எந்த சைடு நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆஃப்டன் ரோலிங் ஆகும். ஸோ எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து படுத்துக்கலாம். அதுக்காக தான் இப்படி ரெண்டு பில்லோ வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி யாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ டைம் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ப்ரேயர் மேட் அண்ட் தொப்பின்னு சொல்லுவோம், சல்லாப்பைன்னு சொல்லுவோம், அது இருக்குது. யா, இது வந்து விண்டோ. இந்த விண்டோஸ் வழியாக வந்து நான் வெளியே ஷிப்புக்கு வெளியே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நைட் டைமாக இருக்கிறதுனால நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஈவினிங் 8:40 ஆகுது.
ஸோ 5 1/2 hours டிஃப்ரெண்ட். இந்தியாவில் வந்து டைம் இப்போ எவ்வளோ ஆகும், 5 1/2 hours வந்துட்டு குட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் டைம், மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு 2 o'clock கிட்ட ஆகும், ஓகேவா? அண்ட் யா, சானிடைசர் கண்டிப்பாக ஷிப்பில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மார்னிங் வந்துட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே இருந்து சூரிய வெளிச்சம் வந்து, மேக்ஸிமம் இங்கே சூரிய வெளிச்சம் வர்றதே பெரிய விஷயம். ஸோ வந்துச்சுன்னா கூட அதை மறைச்சிக்கலாம். யா, இது வந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பெட்டு. ஸோ ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு பெரிய ஒரு பெட்டு. க்ளீனாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் வந்து ஸ்டுவர்ட் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய பெட்டு. அண்டு இது வந்துட்டு நைட் லேம்ப்புன்னு சொல்லலாம், இல்லை எமர்ஜென்சி லைட்டு. நம்ம திடீர்னுட்டு வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம், இதை ப்ரெஸ் பண்ணனாலும் ஆன் ஆகும். இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இதுலேயும் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். இல்லை, ஸோ என்னுடைய குட்டி ஃபேன், நம்ம ஃபேன் இல்லாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ என்னுடைய குட்டி ஃபேன் அண்ட் கிளாக் இருக்குது. தென் வந்துட்டு இதுதான் மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ரீசன்க்குன்னு சொல்லிட்டு யாராவது இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா? ஸோ டெலஃபோன், ஸோ டியூட்டி ஏதாவது, அஃப்கோர்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து யார் கால் பண்ணுவாங்க? பிரிட்ஜ்லேருந்து கால் பண்ணுவாங்க அண்டு இன்ஜின் ரூம்லேருந்து கால் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ டெலஃபோன் இருக்குது, ரூம் டு ரூம் வந்து கால் பண்ணிக்கலாம், ரூம் டு இன்ஜின் ரூம் பிரிட்ஜுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது மூலயமாலாம் ஊருக்கு வந்து கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக சேட்டலைட் ஃபோன் வந்து பிரிட்ஜில் வச்சுருப்பாங்க, ஊருக்கு கால் பண்ணணும், வெளிநாட்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா. ஸோ லேப்டாப், ஹார்ட் ட்ரைவ் அண்ட் சார்ஜர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இது வேணும் நம்மளுக்கு, இன்டர்நேஷ்னல் அடாப்டர் வேணும். இன்டர்நேஷ்னல் அடாப்டர் இருந்தால் மட்டும் தான் இங்கே வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஃபோன், டெலஃபோன் லைன், யா, இன் ஸ்மால் கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில். ஸோ இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு கூட டைம் கிடைக்கல. அண்டு சம் ஹெட்செட், ஃப்ளாஷ் லைட் எல்லாம் இங்கே இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பில் போர்டு, இல்லை எப்படி சொல்கிறது, இந்த படிப்பாளிங்கள்லாம் இந்த ரொம்ப யோசிப்பாங்கள்ல, ரொம்ப புத்திசாலிங்கள்லாம் யோசிப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக வச்சுருக்காங்க ஒரு டேனிஷ் வழக்கப்படி. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை ஆக்சுவலாக, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறது, யா, ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நான் 4 5 1 3 வருஷமாக 3 இயர்ஸாக சேல் பண்ணிட்ருக்கேன், ஒரு 4 to 5 ships வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலை வைக்கிறதுக்குன்னு ஒரு சோஃபா ஆர் ஸ்மால் சோஃபா ஆர் சேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த கிடையாது. ஸோ தேர்ட் இன்ஜினியராக ப்ரொமோட் ஆகணுன்னே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் இன்ஜினியர் கேபினில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது தேர்ட் இன்ஜினியர்ஸ் இல்லை ஃபோர்த் இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேபினில் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்படியே காலை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கலாம். அண்டு இதோட சேர்த்து இது வந்து செட்டு, ஓகேவா? ஸோ ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாஞ்சிக்கலாம். ஸோ சாஞ்சிக்கிட்டு அப்படியே லேப்டாப்பில் மூவி பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டு, ஸோ இதில் வந்து கால் வைக்கணும்னா கால் வச்சுக்கிட்டு, ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதில் சேரில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 month ஆகுது. இந்த சேரில் ஒரு 2 or 3 times தான் உட்காந்துருப்பேன். ஸோ சேரில் உட்காரதுக்கு கூட டைம் கிடையாது இங்கே ஷிப்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஜாபு தான், ஒன்றே ஜாபு, சாப்பிடு, தூங்கு, இது மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். எஸ், ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. எஸ், இது வந்து என்னுடைய மினி ஃப்ரிட்ஜ் ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜு மட்டும்தான் இருக்குது. ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு ஐட்டம்ஸ், அந்த ஃபுட் ஐட்டம் வந்து வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஸோ ஏன் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்ச் அண்டு பனானா, கிரேப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் டெய்லி ஃபுட்டுக்கு வந்து வைக்கும்போது எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவேன். ஸோ சாப்பிட்றதுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எடுத்து சாப்பிட்டுட்டு
அப்படியே படுத்துற வேண்டிதான். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கு, சின்ன ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கு. இந்த ட்ராயரில் வந்து பென்னு, கீ அண்ட் மைக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழேயே வந்து ஏதாவது திங்ஸ் வந்து வைக்கணும்னு அப்படின்னு ஒரு சின்ன ரெண்டு ட்ராயர் கொடுத்துருக்காங்க. யா, இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். ஸோ இங்கே ஒரு சின்ன பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்க்கு யாருக்காவது ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகேவா சொல்லிக்கோங்க. எஸ், இப்போ ஃபைனலாக ஒரு சர்ப்ரைஸ் சொன்னணும் இல்லையா. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், அலாம் பேனல். ஸோ யூஎம்எஸ் ஷிப்பில் வந்துட்டு, அதாவது அன்மேன்ட் மெஷினரி ஸ்பேஸ் ஷிப்பில் வந்துட்டு இந்த அலாம் பேனல் இருக்கும். இன்ஜின் ரூம்லேயோ இல்லை பிரிட்ஜில், பிரிட்ஜில் உள்ளவங்க பிரிட்ஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து அன்மேன் பண்ணாங்கன்னா பிரிட்ஜ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் வச்சுருக்கலாம். ஸோ இன்ஜின் ரூமில் உள்ளவங்க இன்ஜினியர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அலாம் கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டட்னு இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் அட்டெண்டடில் இருக்குது. எஸ்இசினா ஷிப்ஸ் கண்ட்ரோல் சென்டர், அங்கே யாருமே இல்லை. அண்ட் ஈசிஆர்னா இன்ஜின் கண்ட்ரோல் ரூம், இன்ஜின் கண்ட்ரோல் ரூம் வந்து அட்டெண்டடில் இருக்குது. சப்போஸ் இப்போ நான் டியூட்டியாக இருந்தேன்னா பிரிட்ஜ் டியூட்டி, பிரிட்ஜ் டியூட்டினா பிரிட்ஜ் டியூட்டியில் லைட் எரியும். இன்ஜின் ரூம் டியூட்டி அப்படின்னா இன்ஜின் ரூம் டியூட்டியில் வந்து லைட் எரியும். அண்ட் இப்போ வந்து நான் டியூட்டியில், இப்போ நான் ஆஃப் டியூட்டியில் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு, எஸ்இசி, ஈஸியாக அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே அலாம் வந்தாலும் அந்த லைட் வந்து, அந்த ரெட் லைட் வந்து எரியும். ஸோ இந்த இதில் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அலாம் எத்தனை மணிக்கு வந்துச்சு, ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்டு டியூட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், இதில் வந்து லேம்ப் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அக்னாலஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ லேம்ப் டெஸ்ட்டு பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா. ஸோ இன்ஜின் ரூமில் வந்துட்டு அலாம் அடிச்சுது அப்படின்னா இந்த சவுண்டு தான் அடிக்கும். இப்போ அலாம் சவுண்டை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ சவுண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்குது. சப்போஸ் ஃபுல் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க பெட்டில், இந்த மாதிரி அலாம் அடிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் பெட்டு, நான் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே தான் அலாம் பேனல் இருக்குது. ஸோ நான் இன்ஜின் ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒரு 3 days அன்மேன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நைட் ஒரு 1 or 2 அலாம்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த ஷிப் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அலாம் அடிக்கும், அடிக்குதா. இது வந்து நான் லேம்ப் டெஸ்ட் தான் பண்ணி கட்டுறேன், ஒரிஜினல் அலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அலாம் எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம், ஓகேவா. இது பேர் வந்துட்டு அலாம் எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம். அண்ட் இங்கே ஒரு ஹார்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு ஃபயர் அண்ட் ஜென்ரல் எமர்ஜென்சி அலாம். ஷிப்பில் ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு இல்லை ட்ரில்ஸ் அப்போ இந்த அலாம் வந்துட்டு அடிக்கும். இது வந்து பயங்கரமாக அடிக்கும். ஒன் டே வந்துட்டு நான் இது எவ்வளோ சவுண்டாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், ஓகேவா. இது வந்து இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இல்லையாங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் ரூமில் வந்துட்டு ஸ்மோக் டிடெக்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் கேபினில் ஃபயர் ஆகிருச்சு இல்லை கேபினில் வந்து சிகரெட் அடித்து ஸ்மோக் வந்து ரூம் ஃபுல்லாக புகஞ்சிருச்சு அப்படின்னா கூட இந்த ஸ்மோக் டிடெக்டர் காட்டி கொடுத்துரும் அலாம் அடித்து. ஸோ இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஏர்கான், இந்த ரூமுடைய ஏர்கான். ஒரு நாபு வந்துட்டு கோல்ட் ஏருக்கு, ஒரு நாபு வந்துட்டு ஹாட் ஏருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என் ரூமில் என்ன காமிக்கிறது, எஸ் ஃபைனல் பிளேஸ். இதை வந்துட்டு நம்ம பாத்ரூம், ரெஸ்ட் ரூம். உடனே வந்துட்டு பாத்ரூம் டூர் போட்டுட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுத்திடாதீங்க யூடியூப்பில். ஸோ என் கேபின் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டும்போது கேபினில் ஒரு பகுதி, ஒரு பார்ட் வந்துட்டு ரெஸ்ட் ரூம். ஸோ இப்படி தான் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ வாஷ் பேஷன் இருக்குது. தென் இதில் வந்துட்டு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, டாய்லெட் ஏரிஸ் வந்துட்டு அதில் கொடுத்துருப்போம்.
அண்டு இது வந்துட்டு ஷேவ் பண்ணுறதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து டியூப்லைட்லேருந்தே எடுத்துக்கலாம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் தென் இது வந்துட்டு ஷவர் பிளேஸ், இது வந்து ஹெல்த் ஃபாஸ்டனர்னு சொல்லிக்கலாம் ஆர் வந்துட்டு ஷவர்னு சொல்லிக்கலாம். எஸ் ஸோ பேசிக்காக ஒரு பர்சனுக்கு வந்து என்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தேவையானதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ஷிப்பில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், பாய்.